நம்ம சேனலில் பார்க்குறவருக்கும் மனநண்பர்களே, சிவாஜ் சார் தன் கூட பணியாற்றக்கூடிய சக கலைஞர்களை எந்த அளவுக்கு மதிப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தேர்தலில் தனக்கு எதிராக மக்கள் பார்த்த ஒரு நடிகரை கூட சிவாஜ் சார் எந்த அளவுக்கு மதித்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஓகேவா? ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு பட வாய்ப்பே வந்து கிடைக்கல. படமே கிடைக்காமல் இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் சிவாஜ் சார் எம்ஜிஆருக்காக ஒரு படத்தை சிபாரிசு செய்கிறாரு. அந்த படத்தில் எம்ஜிஆர் நடித்து படமும் வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் அடிக்குது. அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக உயர வந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து அன்றைக்கு தேர்தல் நடந்திருக்கு. இது யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை சம்பவம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். நம்ம முதல்லயே விஷயத்தை பார்த்துடலாம். சிவாஜ் சார் சிபாரிசு செஞ்ச அந்த ஒரு படம் எது அப்படின்னா, 1954 ஸ்ரீ ராமலு நாயுடு டைரக்ஷன்ல வெளியான மலைக்கல்லன் திரைப்படம் தான். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த கிளாசிக் படங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மலைக்கல்லன் படத்துடைய கதை வந்து ஏற்கனவே கல்லூரி பாடத்திட்டங்களில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஸோ இதனாலேயே இந்த ஒரு கதையை வந்து நம்ம படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராமலு நாயுடு முடிவு பண்ணுறாரு. ஸோ அப்படி முடிவு பண்ணி இந்த ஒரு படத்தில் அன்னைக்கு முன்னணிகராக இருக்கக்கூடிய சிவாஜ் சாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாரு. இதனால் சென்னைக்கு வந்து சிவாஜ் சார்கிட்ட போய் கால் ஷீட் வந்து கேட்டிருக்காரு. அந்த டைமில் சிவாஜ் சார் வந்து ஒரே நேரத்தில் 10 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ராமலு நாயுடைய ஸ்டுடியோ வந்துட்டு கோயம்புத்தூரில் இருந்திருக்கு. இதனால் சிவாஜ் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஏற்கனவே 10 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டு இருக்கேன், இந்த படத்தை நடித்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து படங்களை வந்து நடிக்கணும், உங்கள் ஸ்டுடியோ வேறு கோயம்புத்தூரில் இருக்குது, ஸோ ஒரு படத்துக்காக பர்டிகுலராக நான் வந்து கோயம்புத்தூருக்கு வர முடியாது, அதனால் நான் இந்த கதையில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிவாஜ் சார் சொல்லிட்டாரு. இதை கேட்ட ஸ்ரீ ராமலு நாயுடு சிவாஜ் சாருடைய நிலைமையை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வேறு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லி சிவாஜ் சார்கிட்ட கேட்கும்போது சிவாஜ் சார் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஒரு கதைக்கு வந்து அண்ணன் எம்ஜிஆரை வந்து நடிக்க வைங்க, நீங்கள் வேணால் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அவர் வந்து நடிப்பார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டைமில் எம்ஜிஆர் பட வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்காரு. அதனால் இந்த ஒரு தகவல் வந்து எம்ஜிஆருக்கு வருது. இந்த ஒரு செய்தியை கேட்ட எம்ஜிஆர் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் படத்துடைய கதையும் அவருக்கு வந்து தெரிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் இறுதியாக ஓகே பண்ணி இந்த ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. அப்போ ட்ரெண்டிங்கில் இருந்த பானுமதியை இந்த ஒரு படத்துக்கு கதாநாயகியாக நடிக்க வைக்கிறாங்க. இந்த ஒரு படத்துடைய கதை வந்து நாமக்கல் கவிஞருடைய கதை. இந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் யார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். இதில் இன்னொரு பஞ்சாயத்து வேற போயிருக்கு பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீ ராமலு நாயுடு வந்துட்டு எம்ஜிஆர்ட்ட போய் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் வந்து இந்த படத்தை டைரக்ஷன் ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஆனால் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து கருணாநிதி தான் வசனம் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்படி சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, கலைஞர்கிட்ட போய் கேட்குறாரு. ஸோ இதை கேட்ட கலைஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஒரு படத்துடைய கதை வந்து நாமக்கல் கவிஞருடைய கதை, அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரரு, ஆனால் நான் வந்து ஒரு திராவிடம். ஸோ இப்போ நான் இந்த படத்துக்கு வசனம் எழுதும்போது எங்கள் ரெண்டு இதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பயங்கரமான சங்கடமாக போயிடும். ஸோ அதனால் வந்து என்னை வந்து எழுத சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட எம்ஜிஆர் வந்து, எனக்கு வந்து இப்போ பட வாய்ப்பு இல்லை, ஸோ இந்த ஒரு படம் தான் இருக்குது, தயவு செஞ்சு வேறு வழி இல்லை, எனக்காகவேது இந்த படத்துக்கு நீங்கள் வந்து வசனம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கையுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி கலைஞர் வசனம் வந்து எழுதி கொடுக்குறாரு. இறுதியாக இந்த படத்துடைய படப்பிடிப்பும் தொடங்கப்பட்டு படமும் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து பெறுது. இப்போ இந்த பஞ்சாயத்தெல்லாம் விட்டுத்துலுங்க, ஏன்னா இது வந்து அவங்களுக்கான பிரச்சனை. இப்போ நான் இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சிவாஜ் சார் இப்போ அந்த ஒரு படத்தை சஜஷன் பண்ணலை அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? ஏன்னா வந்து அன்னைக்கு தேர்தல் எம்ஜிஆர் மட்டும்தான் முன்னணி நடிகராக இல்லை, அப்போ வந்து ஜெமினி கணேசன் இருந்திருப்பார், நிறைய நடிகர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி இருந்தும் சிவாஜ் சார் எம்ஜிஆரை மட்டும் சஜஷன் பண்ணி இந்த ஒரு கதையில் வந்து நடிக்க வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் பட வாய்ப்பே இல்லாமல் இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில், நான் இதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் சிவாஜ் சாருடைய குணநலனை இதில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட சிவாஜ் சாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.